ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்ல இப்போ நான் பார்க்குறது என்னன்னா, ஒன் லாஸ்ட் டீல் இந்த திரைப்படம் இல்லை 2018. இது வந்து ஃபின்லாண்ட் திரைப்படம். டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் ஆரோ. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா ஹேனா ஹெல்னாமா. இந்த திரைப்படத்தில் ஹேகன் லாசன் ஹொலாவியா பண்ணியிருக்காரு, அமோஸ் பிரதர்ஸ் ஒட்டோவா பண்ணியிருக்காரு, மற்ற படங்கள் நடிச்சிருக்காங்க. சரிங்க, ஒன் லாஸ்ட் டீல் என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்பாங்க. அதாவது தன்னுடைய 90களில் வாழ்கின்ற படத்தின் கதை என்னென்னா, ஹொலாவி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் ஷாப் வச்சு, சாரி இந்த ஷாப் வச்சுருக்காரு. அதாவது வந்து ஓவியங்களை விற்கக்கூடிய ஒரு கடை வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இ செல்லிங் த பெயிண்டிங்ஸுங்க, புகழ்பெற்ற ஒரு ஓவியர்களோட பெயிண்டிங்ஸை செல் பண்ணுறாரு, இல்லை செல் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் என்னென்னா, அந்த கடை வந்து ரொம்ப பெரிய இந்த கடைலாம் கிடையாது, ரொம்ப சின்ன கடை. அவரால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு பணம் ஈட்டக்கூடிய சூழல் ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கடன் இருக்குது, நிறைய இருக்குது. இதன் இடையில் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பொண்ணோட வாழ்க்கையும் ஒரு கெத்தில் டைவர்ஸ் ஆகி கேள்விக்குறியாகி அவளும் கடனில் மாட்டிக்கிறான் அவங்க கணவனால், முன்னாள் கணவனால். இவரால் அவங்க பொண்ணுக்கும் எதுவும் செய்ய முடியல, இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஒரு பெயிண்டிங்கை வந்து ஒரு ஆக்ஷன் மியூசியத்தில் அவர் பார்க்குறாரு. அங்கேருந்து ஆக்சுவல் பெயிண்டிங் வாங்குறாரு. எங்கள் இடத்துல பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் அவர் எதுவும் பண்ணுது, இதை இந்த பெயிண்டிங் டெஃபினட்டாக வாங்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த பெயிண்டிங்கில் யார் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு சைன் இல்லை. எப்பவுமே எந்த பெயிண்டர் எதாவது பண்ணியிருந்தாலும் ஒரு படைப்பு படைச்சிருந்தால் அந்த படைப்புக்கு பின்னாடி அவரோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும், இல்லை யூ மஸ்ட் ஹவ் டு சைன் இட். அது எதுவுமே இல்லைன்னு அவருக்கு வந்து இல்லை, இதில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லலை. அதை வாங்க முற்படுறார். ஸோ அது யாரோட பெயிண்டிங்காக இருக்குன்னு தேடுறாரு. தேடி அது யாரோட பெயிண்டிங் கண்டுபிடிச்சி அதை வாங்கினாரா இல்லையா, அது வாங்கின அப்புறமா இவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி தளத்தில் மாறிச்சா இல்லையா, அவங்க குடும்பத்துக்குள்ளே இவருக்கு பார்க்கப்பட்டவங்க ஒரு தூரம் வந்து ஒன்றாகப்பட்டதா இல்லையா, அதே சமயம் அவங்க பேரப்பையனான ஓட்டோ உறவு எப்படி இருந்தது, இந்த மொத்தத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு க்ரிப்பிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக கதை சொல்கிற படம் தான் இந்த ஒன் லாஸ்ட் டீல். சி, ஒன் லாஸ்ட் டீலோட பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்கிறது யாரை சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேகே நௌசான் உளவியர் ஹேகே, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படத்தின் முதல் மிகப்பெரிய பலம். என்னென்னா, அந்த ஏஜிங் ஃபாதர், அந்த ஏஜிங் மேன் அப்படின்றத அவ்வளோ அழகாக கடத்துகிறாரு. அதே மாதிரி அவருக்கு பெயிண்டிங் மேலே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் அழகாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு இல்லை, இந்த விஷயம் இருக்குது, இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற இடத்துலேருந்து அந்த ஒரு கேரக்டரோட அந்த ஹோல்டப் அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருந்தாருங்க. அதே மாதிரி ஒரு ஃபாலன் ஃபாதரும் கூட, அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தந்தை கிடையாது, அவர் தோற்றுப்போன ஒரு தந்தை தான் அந்த கதாபாத்திரம் வந்து. அந்த தோற்றுப்போன தந்தையாகவும் நிறைய இடத்துல ஒரு கில்ட் ஃபீல் பண்ணுற இடங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தப்பல. அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து நான் இப்படித்தான்ற ஒரு உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா, ரிஜிடான ஒரு விஷயம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஜிடாக தெரியாது, பட் இஸ் ரிஜிட் இட் சம்வாட் எல்ஸ். அதையும் ரொம்ப அந்த செட்டெல்லாம் அவ்வளோ அழகாக அந்த படத்தில் கடத்திருந்தாருங்க. அதே மாதிரி ஹொட்டோவா நடித்த அன்னோஸ் பிரதர்ஸ், அதாவது ஒரு 15 வயசு பையன், அவங்க தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர் கூட ஒரு ரெண்டு நாள் மூணு ஒர்க் பண்ணால் ஒரு மார்க் கொடுப்பாங்க. சரி, இவருக்கு தெரிஞ்சவர் இருக்கார், ஏன்னா அவங்க அங்கோட சூழல் அப்படி தான், அந்த ஸ்கூலோட மெத்தடையும் ஏதோ இடத்துல வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, இல்லை நீங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் மாதிரி பண்ணிட்டு வரணும். ஸோ அது இவரே சூஸ் பண்ணுறான் அவங்க பேரப்பையன். அப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது இவன் வந்து எப்படி அவங்க தாத்தாவை பார்த்தான், அவரோட இது எப்படி இருக்குன்றது இவன் ஸ்லோவாக புரிஞ்சிக்கிறது. ஸோ அந்த இடத்துல இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாப்பிள்ளங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து க்ளவுஸ் ஆரோவோ படம். க்ளவுஸ் ஆரோ பற்றி சொல்லணும்னா, மதர் ஆஃப் மைன் அப்படின்ற ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருந்தார். அதே மாதிரி ஃபென்சர் படமும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், அதுவும் வந்து ஒரு சிறந்த படமாக இருந்தது. ஸோ அதனால் இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அதை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் நாட் எ கிரேட் ஆஸ் தட், பட் ஸ்டில் இந்த கதைக்களத்துக்கான விஷயம் அதை சொன்ன விதத்தில் இது வந்து நம்ம பாராட்டு படம் பார்க்குறோம். என்னென்னா, இது வந்து ஒரு பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட படம் இருந்தார். பல விஷயங்கள் இந்த படத்தில் பேசுகிறாங்க, நான் சொன்னது முன்னாடி எல்லாமே வந்தது. அதே மாதிரி அந்த பெயிண்டிங் மேலே அவங்க இருக்கிற அந்த ஆர்வத்துக்குள்ளே வரும்போது, அந்த ஹிஸ்டரி அழகாக உள்ளே கொண்டு வர இடங்கள், சின்ன சின்ன இடங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் இந்த படத்தோட முடிவு சொல்லணும். சரி, ஒரு அப்பா கிட்டே நம்ம பையன் பொண்ணு என்ன எதிர்பார்க்குறா, பையன் எதிர்பார்க்குறான், என்ன எதிர்பார்க்குறையும் சொத்து, எண்ட் ஆஃப் த டே வந்து ஏதாவது விட்டு போனாரா அப்பா, எனக்கு அவர் என்ன விட்டுட்டு போகிறார், அதுதான் இந்த படத்தில் வந்து ஆழமாக பேசப்பட்டதுங்க. ஒன்ஸ் அவர் விட்டுட்டு போன ஒரு பொக்கிஷமோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ வச்சுக்கோங்களேன், சொத்தோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல கை கொடுக்கலனாலும் ஏதோ ஒரு இடத்துல கை கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த படம் முடியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் வந்து. டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு ஏஜிங் ஃபாதர் இருக்காங்க உங்கள் வீட்டில், இல்லை நீங்கள் எப்படி தான் நாளைக்கு ஏஜிங் ஃபாதர் ஆவீங்கன்னா அந்த படம் ஆக தான் போகிறீங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட்டை வந்து கொடுக்கும்ன்றது எனக்கு சந்தேகமே இல்லைங்க. இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1 win and 4 நாமினேஷன் ஆகிருக்குங்க. பட் நான் மறுபடியும் சொன்னேன், இட் இஸ் நாட் க்ளவுஸ் ஆரோவோட பெஸ்ட் ஃபிலிம் கிடையாது, பட் ஸ்டில்
இட்ஸ் அ குட் ஒன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் லாஸ்ட் டீல் ஒரு நல்ல திரைப்படங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஒன் லாஸ்ட் டீல் படம் பாருங்கள், ஒரு நல்ல படத்தை பார்த்ததை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை தீவிர சினிமாவோடையோ இல்லை ஷாஃபி உடனே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.